ஐபிஎல் 2021 ஃபேஸ் 2 ஸ்டார்ட் ஆயிருச்சு. கிரிக்கெட் லவர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஜாலி தான். எப்படா டைம் பாஸ் பண்ணுற இந்த ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு ஜாலியாக இருக்கலாம். இந்த மேட்ச் வந்து நேற்று நடந்தது, சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன நடந்து பேசலாம். சிஎஸ்கே வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் உடனே எடுக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ருத்ராஜ் கேக்வாடும் டூப்ளஸும் வந்து உள்ளே வராங்க. வந்த ஒரு சில மணி நேரத்தில் சில நொடிகள்லேயே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா டூப்ளஸி தேர்ட் மேனுக்கு வந்து கேட்ச் கொடுத்து அழகாக அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்க, நம்ம மோயின் கான் வராரு, அவர் எப்படி ஸ்டேட்டில் ஒருத்தருக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போகிறாரு. அப்புறம் இவர் வராரு, நமக்கு ராய்டு வராரு. ராய்டுக்கு வந்து இங்கே அடிபட்டு பாலை சரியாக ஃபேஸ் பண்ண முடியாமல் அடிபட்டு ரிட்டையர்ட் ஆகிடுறாரு. ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு மேட்ச் பார்க்குறவங்கலாம். எனக்குலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை தோனி ஒரு தப்பான டீமை சூஸ் பண்ணிட்டாரோ, எல்லாருமே வயசானவங்களாக இருக்காங்க, பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு டயர்டாக முடியலையோ அவங்களால. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு எப்பயுமே நம்ம சிஎஸ்கே மேலே ஒரு விமர்சனம் இருக்கும், என்னென்னா வயசானவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நேரத்தில் நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் லாக்டவுனு ஃபேஸ் 1 வந்துட்டு இந்தியாவில் நடந்தது, ஃபேஸ் 2 வந்து யுஏஇயில் நடக்குது, அதுவும் துபாயில் நடக்குது. அந்த டெம்பரேச்சர் வெதர் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்க இல்லையா, அந்த ஒரு ரிதம் போயிடுச்சு. ஸோ நமக்கு எல்லாருக்குமே ஒரு டிவி பார்க்குற ஒரு மேட்ச் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கம்மியாயிருச்சு இந்த மாதிரி ஒரு விக்கெட்ஸ் போகிறத பார்த்த உடனே. சரி என்னடா இதுக்கு நடுவில் என்னதான் நடக்க போகுது, டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்ட்டு இருக்கும்போது ஸ்லோவாக வந்து அடுத்து வரவங்கள அவுட் ஆகிட்டும் போது நம்ம ஜடேஜா வராரு. ஜடேஜா தான் வேறு வழியே கிடையாது, ஜடேஜாவே தான் நம்பி இந்தியாவும் இருக்குது சிஎஸ்கேவும் இருக்குது. ஸோ ஜடேஜாவும் ருத்ராஜ் ஹைகோர்டும் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஜடேஜா வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு 33 பால்ஸ் வந்துட்டு விளையாண்டுட்டு ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடுத்துகிட்டு அவுட் ஆகிறாரு. அதற்கு பிறகு திரும்ப ஒரு வயதான ஒரு அது வீரர் வராரு, தோனியின் மிகப்பெரிய செல்லப்பிள்ளை பிராவோ. ஆனால் அவர் வயதுக்கும் அவர் ஆடியதுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான டிஃப்ரென்ஸு, 8 பாலில் 23 ரன். நம்பவே முடியல மேட்ச் முடியும் போது. எப்படி இருந்தால் ஒரு 26-4 இருந்த ஒரு டீம் வந்துட்டு ஒரு 120 வருவாங்க, ஒரு 130 மேக்ஸிமம் வந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மேட்ச் எப்படி முடிஞ்சதுன்னா 156 வந்து முடியுது. அதுவும் அந்த சுச்சுவேஷனில் அந்த பர்டிகுலர் வெதரில் அந்த கிரவுண்டில் 140 வந்து ஒரு நல்ல ஸ்கோர் டூ இன்னும் பவுல் பண்ணுறது செகண்ட் இன்னிங்ஸுக்கு. 156 வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. இப்போ இது என்னென்னா, நம்ம ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, நம்ம ஒரு பயமாகவே இருக்குது, ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. சிஎஸ்கே பேட்டிங் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, ரன் அடிப்பாங்களா மாட்டாங்களா, ரன் வருமா வராதா, இந்த கடைசி நடந்த ரோலர் கோஸ்ட் மாதிரி பிராவோவுடைய கேம்லாம் பார்த்தீங்கன்னா லக்கு பயங்கரமான லக்கு. ஒரு 2 சிக்ஸ் ஏதோ ஒரு சிக்ஸ் நல்லா அடித்தார், மற்ற எல்லாமே வந்து கண்ணை மூடிக்கிட்டு சுற்றுறாரு, அதில் வந்த ரன்கள் தான். கிரிக்கெட்டிங் ஷார்ட் அப்படின்னு கேட்டிங்களா, பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ வந்து இப்படி முடியுது ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் வந்து எப்படி முடியுதுன்னா, 156 20 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு இன்னிங்ஸோட ஹீரோ வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், 88 நாட் அவுட். ஒரு நிமிஷம் அந்த பையன் கேமை பார்க்கும்போது எப்படிமா இருந்துச்சு, டிராவிட் ராகுலும் ஷேவாக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு குழந்தை இருந்தால் அப்படி இருக்கும் கிரிக்கெட்டில் அந்த மாதிரி. டிராவிட்டுடைய நிதானம் பொறுமை, ஷேவாக்குடைய அக்ரஸிவ். அது எப்படின்னா, இந்த கடைசியாக ஒரு ஷாட் அடித்தார் ஒரு சிக்ஸ், அதாவது எப்படின்னா பயங்கரமான ப்ரெஷரில் இருக்கும்போது கூட தன் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் வந்து கொஞ்சம் கூட எந்த அவர் எடுத்த எல்லா ரன்களுமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக வாட்ச் பண்ணி கேப்பில் கரெக்டாக அடிக்கிற ஒரு பிளேயர். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு அது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். அடுத்த ஒரு 10 வருடங்கள் ருத்ராஜ் வந்துட்டு இங்கே தான் இருக்க போகிறாரு. இதில் வந்து தோனி ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு இளைஞர் இல்லை அப்படின்னா சிஎஸ்கே வந்து இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கவே முடியாது. ஸோ தோனிட்டு நம்ம என்ன சொல்லி ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது, ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய கேப்டன், வேர்ல்டு கப்லாம் வாங்கியிருக்கிறாரு. அதனால் தான் சூஸ் பண்ணுற டீம் தான் கரெக்டாக நினைக்கிற வழியே மற்றவங்க சொல்ல கேட்க போகிறது கிடையாது. பட் ஓகே, இதுக்கு என்ன சொல்ல வரோன்னா, ருத்ராஜ் கெய்க்வாடுடைய அந்த இன்னிங்ஸ் வந்துட்டு
அப்படி கிரிக்கெட் உண்மையிலே இந்த ட்ரூ கிரிக்கெட் லவ்வர்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளவு ஒரு அற்புதமாக இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்தது அவர் விளாண்டது. ஒவ்வொரு ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அடிச்சிருந்தார். அதை பார்க்கும்போது ஒரு ஒரு டிஃபைன்ட் அந்த ஒரு அழகாக இருந்தது, இப்படி தான் இருக்கணுங்கிட்டு. மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே இந்த சொதப்பல் அந்த ஒரு ஆள், அவரை சுற்றி 10 பேர் இருப்பாங்களே, 10 பேரும் என்னமோ ஏனோ தானோ வர்றாங்க போகிறாங்க போய்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு பையன் 20 ஓவர் விளாட்றான், எந்த டயர்னஸும் கிடையாது, எந்த லூஸ் பால் எந்த ஒரு தப்பான ஷாட்ஸும் கிடையாது. ஆனால் டிகாக் என்ன பண்ணார்னா, கேட்ச் வந்து ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க, கேட்சை விட்டுட்டீங்க அப்படின்னா மேட்சை விட்டுட்டீங்கிற மாதிரி ஒரு ப்ராவர்பே சொல்லுவாங்க. அதே மாதிரி இவ ருத்ரா கைகோடுக்கு ஒரு கேட்ச் விட்டார், அது பெரிய தவறு பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸு. அதில் தான் வந்து நீங்கள் பார்க்கணும் ருத்ராஜ் கைகோடைய அவேர்னஸ், ஒரு 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 ஜாக்கிரதையாக ஆடும் தன்மை வந்து டக்குன்னு மாறுது. அது ஒரு அட்டகாசமான ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த இடத்துல கேட்சை விட்டவொடனே கொஞ்சம் ஜாக்கிரதை ஆகிட்டார். பட் ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் முடிஞ்சது 156. அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் வராங்க. இப்போ எல்லோரும் உடனே வந்து தோனி வந்துட்டார், தோனியோட கேப்டன்சி, தோனி விளையாடவே இல்லை, தோனியால் விளையாட முடியல, பேட்டை தூக்க முடியல, பாலை பார்க்க முடியல, எங்கே வருதுன்னு தெரியல, ஏதோ அவுட் ஆகிடுறாங்க. ஆனால் கேப்டன்சியில் வந்துட்டு எல்லோரும் வந்து அவரை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்கோரை ஜெயிப்பாங்களானா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸுடைய பேட்டிங் லைனப் வந்து அவ்வளோ தெளிவாக கிளியராக இருந்தாங்க. ஏன்னா ரோஹித்தும் இன்னொரு ஒரு ஹர்திக் பாண்டே பெருமைகிட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க. பொலார்ட் கேப்டன்சி பண்ணுறதுனால அவர் கொஞ்சம் பொறுப்பாகவும் நிதானமாகவும் ஆடுவார் அஸ் அ கேப்டனாக சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் அந்த டீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணி வரும்போது ஒரு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தீபக் சகர் வந்து அழகாக வந்து ரெண்டு இந்த ஓப்பனர்ஸை தூக்கிடுறாரு. தூக்கி முடிச்சுட்டு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல பொல்லாடும் திவாரியும் வந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் வந்த உடனே எல்லா நாளும் நினச்சிட்டேன், சரி ஓகே அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு போச்சு, மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க, இது வந்து பெரிய ஸ்கோர் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறாங்க. பொல்லாடை வந்து பிளான் பண்ணி தோனி வந்து எடுக்கிறாரு. ஸோ தோனியுடைய விளையாடுறாரோ இல்லையோ பேட்டிங்கில் இந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. ஸோ பொல்லாடுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, ஸ்பின்னர்ஸ் உள்ள இன்ஸ்விங் பண்ணி இல்லாத ஒரு ஆஃப் ஸ்பின் அவங்களுக்கு போடுறாங்க அப்படின்னா பொல்லாடு வந்து வீக்னஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மோயின் கானோட ஓவர்ஸ் போகிற மாதிரி முடிச்சிடுறாரு. அதுக்கு பிறகு ஜடேஜாவுடைய சில ஓவர்ஸ், ஜடேஜா வந்து அவரை பொறுத்தளவுக்கு அவுட் சைடு போகும் இல்லையா, லெக் ஸ்பின் மாதிரி வரும், ஆனால் அவரை வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி சின்ன சில மூமெண்ட்ஸ்லாம் பண்ணி பொலாடை வந்து எப்படி ஸ்டிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறாரு, அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், தோனி வந்து அமைதியாக இருந்து இந்த வெற்றியை வந்து கைப்பற்றாங்க. 20 ரன் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கிறனால இப்போ இவங்க டேபிளில் டாப்புக்கு போகிறாங்க. டெல்லி டேர்டெவில்ஸ் தான் வந்து டாப்பில் இருந்தாங்க, பட் இப்போ சென்னை தான், சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து டாப்பில் வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிற மேட்சஸில் அவங்க வந்து 2 மேட்ச் ஏஜாக போதும் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆஃப்டர் மேபி 1 or 2 இயர்ஸ் நினைக்கிறேன் கிடச்சி ஃபஸ்ட் டைமாக இப்போ திருப்பி பிளே ஆஃபுக்கு போகிறாங்க. பிளே ஆஃபுக்கு போன பிறகு இந்த வயதான கூட்டங்கள் என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது, நம்ம பார்ப்போம். பட் ருத்ராஜ் கைக்வாடு தான் கோயிங் ஃபார்வர்டு வந்து நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்க போகிறாரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஓகே, ஸோ இதுதான் நேற்று நடந்த மேட்சுடைய சாராம்சம். அதில் நிறைய இன்ஜுரிலாம் இருந்தது. தீபக் சகர் கூட ஏதோ நீல் ஏதோ ப்ராப்ளம், என்ன செய்ய போகிறான்னு தெரியல. நம்ம ராய்டு வந்துட்டு ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார், அவர் வருவான்னு தெரியல. ஸோ சில சேஞ்சஸ்லாம் நடக்க தான் போகுது இந்த ஃபஸ்ட் மேட்ச்சில். பட் ஓவராலாக எல்லாருமே சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து பயங்கர ஹாப்பி, என்ஜாய் பண்ணிட்டாங்க இந்த மேட்சை. லோ ஸ்கோராக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் ஒரு ஒரு கிரிப் இருந்தது. அந்த கடைசி நேரத்தில் ஒரு த்ரில்லிங் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணாங்க. இதெல்லாம் ட்ராமாவா இல்லை உண்மையில் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, பட் வாட் எவர் இட் இஸ், நமக்கு வந்து டைம் பாஸ் தான் இல்லையா. ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜானர் தான், அதில் போயிட்டு நம்ம வந்து பெருசாக இது சரியா அது சரியா பார்க்க தேவையில்லை. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம். அஸ் அ சிஎஸ்கே டீம் சப்போர்ட்டராக நம்ம எல்லாருமே அதை நம்ம என்ஜாய் பண்ணோம். ஓகே, இது முடிஞ்சது இன்றைக்கி மேட்ச். நாளைக்கு இன்னைக்கு அதாவது நேற்று மேட்ச் இது, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா ஆர்சிபி வர்சஸ் கல்கட்டா கேகேஆர், இந்த மேட்ச் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. தோ விராட் கோலி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் மேட்சுக்கு முன்னாடி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நான் வந்து கேப்டன்சிலேருந்து வெளியே வர்றேன்,
இனிமேல் இந்த மேட்ச் மட்டும் ஆடுவேன், இந்த சீசன் மட்டும் ஆடுவேன், அடுத்த சீசன் வர மாட்டேன், திருப்பியும் வந்து இங்கே சொல்லி T20 வேர்ல்டு கப் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி ஐபிஎலுக்கு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அவரோட கேப்டன்சி பண்ணுற கடைசி ஐபிஎலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒரு ஃப்ரான்சைசி வந்து ஒரு கேப்டனுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கப்பு வாங்காத ஒரு கேப்டனுக்கு இவ்வளோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது விராட் கோலியாக மட்டும்தான் இருக்கும். ஸோ விராட் கோலி வந்து ஆர்சிபி நிறுவனத்திற்கு, அந்த உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகரம் பட்டிருக்கிறாரு. அவர் எங்கே போயிருந்தால் அது நடந்திருக்காது. மேபி ஒரு 3 சீசன் பார்ப்பாங்க. 3 சீசனுக்கு மேலாம் வந்து யாரையும் கண்டினியூ பண்ணவே மாட்டாங்க, டக்குன்னு கேப்டன்சியை மாற்றிடலாம். எந்த ஃப்ரான்சைஸியாக இருந்தாலும் தே வாண்டட் டு வின் த கப் அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குலேருந்து ஒரு தடவை ஜெயிச்சிருக்கணும். இது வாங்கவே இல்லை, ஆரம்பித்ததுலேருந்து ஆர்சிபி இது வரைக்கும் வாங்கவே கிடையாது. ஸோ இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணியிருக்கிறாரு விராட் கோலி. பட் இன்றைக்கி மேட்ச்சில் தான், ஏன்னா அவர் ரொம்ப ப்ரெஷரில் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் அவரோட ப்ரெஷர்லேருந்து வந்தாரன் தெரியல, அந்த கேப்டன்சி ப்ரெஷர்லேருந்துட்டு இன்றைக்கி மேட்ச்சில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. வின்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு கெத்தாக இருக்கணும். சும்மா ஒரு லக்கில் ஜெயிக்கிறது, திடீர்னு அடிக்கிறது அப்படிலாம் வந்து என்ன அந்த அந்த ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ ஆர்சிபி அதை பண்ணுறாங்களாம் பார்ப்போம். அவர் ஓப்பனிங் வராது விராட், படிக்கல்வாவோட சேர்ந்து வராது, ஒரு நியூ காம்பினேஷன். அப்புறம் வந்து தேர்ட் பொசிஷன் சரியாகவே இல்லை. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா ஏபி டிலிவர்ஸ் மேக்ஸிமம் இருக்கிறாங்க. இதற்கு இதை விட ஒரு நல்ல டீம்லாம் இருக்க முடியாது ஆர்சிபிக்கு விராட் கோலி ஜெயிக்கிறதுக்கு. அந்த பக்கம் கேகேஆர் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்துட்டு இதை பற்றி பேசுவோம். ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி. என்னுடைய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.